வெல்கம் பேக் டு குளோபல் லிங்க் டேஸ். ஸோ இன்றைக்கி வந்து லாஸ்ட் என்ட்ரி, இதை வந்து நம்ம எக்ஸிட் ஆகிடுவோம். ஓகே, ரைட். இன்றைக்கி டோட்டலாக 24,000 நமக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் வந்திருக்கு. இட்ஸ் அ குட் ப்ராஃபிட்டபுளான டே தான் நமக்கு. மார்க்கெட்டோடைய எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்மளுடைய ப்ராஃபிட் டோட்டலாக வந்து 24,358 ருபீஸ் இன்றைக்கி நம்மளுக்கு டோட்டல் ப்ராஃபிட். கிட்டத்தட்ட 1%க்கு மேலே நம்மளுக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் நம்ம கேபிட்டலில். கிட்டத்தட்ட நம்ம இன்றைக்கி எடுத்த எல்லா என்ட்ரிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். இன்றைக்கி எதுவும் லாஸ் பண்ணாமே ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட் ஹேண்டில் வந்து ஒரு 1,000 & 3,000, 8,000, 2,000 & 8,400, லைக் தட். டோட்டலாக ஓவரலாக வந்து பார்த்திங்கன்னா 24,000 ருபீஸ் அரவுண்ட் நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம் கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, சார் நீங்கள் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. கண்டிப்பாக இதை பற்றி ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் வெரி சூன் நான் வந்து செப்பரேட் வீடியோவில் அதை சொல்ல போகிறேன். அதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் இது வரைக்கும் எந்த கோர்ஸ்லையுமே கேட்காத ஒரு நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ வெரி சூன் உங்களுக்கு வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு கிடைக்கும். கிட்டத்தட்ட நம்மளுடைய சேனல் ஒரு 50K சப்ஸ்கிரைபர் டச் பண்ணும்போது நான் அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் நிச்சயமாக ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டை ஃபுல் டைம் பிஸ்னஸாக பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பண்ணலாங்க. உங்களுக்கு எனஃப் நாலேஜ் இருக்குது, நிறைய உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடென்ட் இருக்குது, நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்கீங்க, எனஃப் ஃபண்ட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில், உங்களுக்கு மந்த்லி ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்ற பட்சத்தில், உங்களால் ஏர்ன் பண்ண முடியும்ன்ற கான்ஃபிடென்ட் இருக்கும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல் டைமாக பண்ணுறது நல்ல ஒரு விஷயந்தான். பட் ஃபுல் டைமாக பண்ணாலும் இன்னொரு ஜாப்ன்றது, இன்னொரு பிஸ்னஸ்ன்றது பார்ட் டைமாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸும் இருக்க போகிறது கிடையாது, அது சாட்டர்டே சண்டே இல்லை. பட் அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதில் ஏர்ன் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம் பண்ணுறதை விட இதை ஃபுல் டைமாகவும் எடுத்துக்கலாம் ட்ரேடிங் ஹவர்ஸில். மற்ற டைமில் நம்ம வேறு ஒரு நம்ம நம்மளுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணி வேறு ஏதாவது பிஸ்னஸ் வர்றது, வேறு ஏதாவது உங்களுடைய ஸ்கில் மூலமாக சம் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸை, ஒரு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ ரொம்ப பெட்டராக கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியும். என்றைக்குமே வந்து ஒன்றே நம்ம நம்பிட்டு இருக்கிறத விட 1 or 2 or 3 சோர்ஸஸ் நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறதுக்காக வச்சுக்கணும். அப்படி பண்ணும்போது ஒன்றில் கொஞ்சம் நமக்கு டவுன் ஆனாலும் இன்னொன்றில் நமக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகும். ஓகே, நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க இந்த வோடாஃபோன் ஐடியா அந்த ஷேருடைய மேலே போகுமா கீழே போகுமா அதை பற்றி கேட்டுட்ருக்கீங்க. நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். பட் அந்த ஸ்டாக்கை இப்போ நம்ம வந்துட்டு சார்ட்டில் பார்ப்போம். ஓகே, வோடாஃபோன் ஐடியா வந்து ஷேர் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஸ்டாக் வந்து எடுத்திருக்கோம். அது வந்து நல்லா ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு இந்த இடத்துல, நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. அது இல்லாமல் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆயிருக்கு இந்த இடத்துல. ஸோ மார்க்கெட் வந்து அப்பில் இன்றைக்கி போயிருக்கு. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா 15 ருபீஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் டவுன் வந்துச்சுன்னா நம்ம இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு 10 ருபீஸ் 11 ருபீஸ் வரைக்கும் கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போது நம்ம பை பண்ணுறதை விட இன்னும் கொஞ்சம் இறங்கி கீழே வரும்பொழுது ஒரு 10 ருபீஸ் 11 ருபீஸ் இந்த மாதிரி ரேஞ்சில் வரும்பொழுது மார்க்கெட் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இப்படி அகெயின் வந்து ஒரு கீழே வந்துட்டு அதன் பிறகு வந்து ஒரு அப் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா வோடாஃபோன் ஐடியா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டேரிஃப் எல்லாமே, அவங்களுடைய கால் காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானம் வரதான் செய்யும். ஸோ அதனால் அந்த ஷேருடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்போதைக்கு இது நல்ல ஒரு நிலையில் தான் இருக்குது. ரொம்பவும் கம்மியான காஸ்ட்டு 15 ருபீஸ் தான் இருக்குது. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஒரு நல்ல ஒரு ஸ்டாக், ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு, ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்குறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்தால் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆக்சுவலி நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது வாலட்டிலிட்டி அண்ட் லிக்விடிட்டி இந்த மாதிரியான டேர்ம்ஸ்லாம் வந்து பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. இது ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அப்போது வந்து ஈஸியாக எங்களால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இதுக்கான ஒரு செப்பரேட் வீடியோ நம்ம ஸ்டார்ட் போடலாம். அது வந்து கம்மிங் சாட்டர்டே சண்டேயில் கண்டிப்பாக இதுக்கான ஒரு செப்பரேட் வீடியோவை நான் மேக் பண்ணுறேன்.
ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் டோன்ட் யூ ப்ளீஸ் ஸ்டார்ட் அட் டெலகிராம் சேனல் கைடஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வெரி இதுவரைக்கும் நமக்கு வந்து எந்த டெலகிராம் குரூப் எதுவுமே கிடையாது, யூடியூப்பை தவிர எந்த ஒரு சோசியல் மீடியாவும் நான் ஸ்டார்ட் பண்ணல. பட் வெரி சூன் இது எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ண போகிறேன். ஓகே, நிறைய பிகினர்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா ஜீரோதாவை பற்றி ஒரு வீடியோ போடுங்க, எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, எப்படி பை அண்ட் செல் பண்ணுறது இதெல்லாம் எங்களுக்கு தெரியல அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸில் நான் பார்த்துருக்கேன். நிச்சயமாக அந்த சாட்டர்டே சண்டேல வந்து எப்படி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அதில் எப்படி நம்ம வந்து ஒரு ஷேர்ஸ் பை அண்ட் செல் பண்ணுறது, ஸ்டாப் லாஸ் எப்படி போடுறது, ஸோ இது எல்லாமே ஒரு கம்ப்ளீட் ஒரு டுட்டோரியலாக போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக டைம் கிடச்சிச்சின்னா ரொம்ப சீக்கிரத்தில் இந்த கண்டிப்பாக அந்த ஜீரோதாவில் வந்து அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி பை அண்ட் செல் பண்ணுறது, டோட்டல் ஒரு கம்ப்ளீட் டுட்டோரியலை கண்டிப்பாக ஒரு வீடியோவாக எஸ்பெஷலி சாட்டர்டே சண்டேல போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, இது வரைக்கும் பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மார்னிங் உங்களை ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், சி யூ, ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.